வணக்கம், நான் பிராப்ய ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் தெரிந்த புராணமும் தெரியாத கதை அப்படின்ற இந்த பகுதியில் நம்ம எந்த கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனின் திருவடிகளின் பெருமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் திருவடிகளையே சரணடை, உன் பாவங்களை நீக்கி மோட்சகதி அடைய நான் அருள் புரிகிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையில் இப்படி கூறினார். அந்த திருவடிகளுக்குத்தான் எத்தனை மகிமை! கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் நிகழ்த்திய அற்புதங்களிலிருந்து அவன் திருவடி மகிமை பற்றி தத்துவங்களை தெரிந்து கொள்வோம். தன் சகோதரி தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் தனக்கு அழிவு ஏற்படும் என்பதை அசரீரி வாக்கால் தெரிந்து கொண்ட கம்சன் தேவகியையும் அவள் கணவர் வாசுதேவரையும் மதுரா நகர சிறையில் அடைத்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் சங்கல்பத்தால் தான் கிருஷ்ணாவதாரம் நிகழ்கிறது என்பதை அவன் அறியவில்லை. விஷ்ணுவே தேவகி வாசுதேவர் தம்பதியின் எட்டாவது குழந்தையாக பிறக்கிறார். பொதுவாக உலகில் பெற்றோர் தான் பிறந்த குழந்தை எதை சாப்பிட வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள், கட்டளையிடுவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு அதிசய குழந்தை. பிறந்த உடனேயே பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். தன்னை சிறையிலிருந்து எடுத்துச் சென்று கோகுலத்தில் விட்டுவிட்டு அங்கு யசோதை நந்தகோபருக்கு பிறந்த பெண் குழந்தையை எடுத்து வருமாறு கட்டளையிடுகிறார். அவரது மாயாசக்தியால் சிறை காவலர்கள் மயங்கி விழுகின்றனர். பூட்டுகள் திறந்து கொள்கின்றன. சிறை கதவுகள் தாமாவே திறந்து வாசுதேவர் கிருஷ்ணருடன் வெளியேறும் பொழுது தாமாகவே மூடிக்கொண்டன. ஸ்ரீ கிருஷ்ணன் கூறியபடி அவரை துணியால் சுற்றி கூடை ஒன்றில் வைத்து தலையில் சுமந்து கோகுலம் நோக்கி சென்றார் வாசுதேவர். திடீரென இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. வாசுதேவர் யமுனை நதியை கடந்துதான் அக்கரையிலுள்ள கோகுலம் அடைய முடியும். அடைமழையால் யமுனையில் வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பித்தது. எந்த தடையையும் கண்டு அஞ்சாமல் வாசுதேவர் யமுனையில் காலெடுத்து வைத்தார். அப்பொழுது ஐந்து தலை நாகம் ஒன்று படமெடுத்து கூடைக்கு மேல் குடையாகி வாசுதேவரை பின்தொடர்ந்தது. யமுனை ஆற்றில் வாசுதேவர் நடக்க ஆரம்பித்ததும் அவற்றின் நீர்மட்டம் மேலும் உயர ஆரம்பித்தது. கட்டளையிட்ட கடவுள் காப்பாற்றுவான் என நம்பிக்கையில் வாசுதேவர் ஆற்றை கடந்து கொண்டிருந்தார். திடீரென நீர்மட்டம் குறைய ஆரம்பித்தது. மழையின் வேகமும் குறைந்தது. யமுனை இரண்டாக பிரிந்து வாசுதேவர் நடந்து செல்ல வழிவிட்டது. அனைவருக்கும் தெரிந்த வரலாறு இது. இதில் பலருக்கு தெரியாத கதை எது என்று இனி பார்ப்போம். ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பொதுவாக இந்த மாதத்தில் பாரதத்தின் வடக்கு பகுதிகளில் பெரும் மழை பெய்யும் பருவநிலை இருக்காது. வாசுதேவர் குழந்தை கிருஷ்ணனை சுமந்து சென்ற பொழுது ஏன் இந்த மழை பெய்ய வேண்டும், யமுனையில் ஏன் வெள்ளம் வர வேண்டும், வாசுதேவருக்கு ஏன் இந்த சோதனை ஏற்பட வேண்டும், இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான காரணம் இருந்தது. ரூபகேஸ்வர சுவாமி எழுதிய பிருந்தாவன கீதை என்னும் நூலில் இதற்கான விளக்கங்களை அறிய முடிகிறது. ஒரு முறை கந்தர்வன் ஒருவன் ஒரு முனிவரின் சாபத்தால் காளிங்கன் என்ற பெயருடன் ஐந்து தலை நாகமாக மாறினான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புனித பாதங்கள் அவன் சிரசில் படும்பொழுது அவன் சாபம் நீங்கும் என்று முனிவர் கூறியிருந்தார். பகவான் விஷ்ணுவின் அவதாரத்திற்காக யமுனை நதிக்கரையில் காத்திருந்தான் காளிங்கன். பகவான் விஷ்ணுவின் மற்றொரு பக்தை யமுனை. இவள் சூரிய பகவானின் புத்ரி. கங்கா தேவியைப் போல விஷ்ணு பாதத்தை தொட்டு சரணடைய வேண்டும் என கடும் தவம் புரிந்தாள். விஷ்ணு அவள் முன் தோன்றி தனது கிருஷ்ணாவதார காலத்தில் அவள் விருப்பம் நிறைவேறும் என வாக்களித்தார். அன்று முதல் யமுனையாக ஓடிக்கொண்டிருக்கும் சூரிய புத்ரியும் கிருஷ்ணாவதாரம் எப்பொழுது நிகழும் என எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். யமுனையின் தவத்திற்கு பலன் தரவே ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்ததும் அதிசயமாக மழை பெய்து யமுனையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. கூடையில் குழந்தை கிருஷ்ணனை சுமந்து கொண்டு வாசுதேவர் யமுனைக்கரைக்கு வந்ததுமே இரண்டு பக்தர்கள் அவள் திருவடி தங்கள் மீது படாதா என்று ஏங்கினர். ஒருவன் காளிங்கன் என்னும் மாகம், மற்றொருவர் யமுனை. ஆனால் காளிங்கன் சாபம் பெறுவதற்கு முன்பே தவத்தை தொடங்கிய யமுனைக்கே முதலில் அருட்தரன் இணைத்தார் பகவான். ஆற்றில் வாசுதேவர் இறங்கி நடந்து செல்கையில் கூடையில் உள்ள கிருஷ்ணனின் பாதங்கள் மேல் நோக்கி உயர்ந்திருந்தாள்.
குடையாக படம் எடுத்து வந்த காளிங்கன் சாப விமோச்சனம் பெற்றிருப்பான். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணன் வேறு விதமாக லீலை புரிந்தார். யமுனையில் இறங்கி நடந்த வாசுதேவரின் வைராகியத்தை முதலில் தெரிந்து கொள்ள அவர் விரும்பினார். கடும் மழையாலும் வெள்ளத்தாலும் யமுனையில் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருந்தது. இடுப்பு வரை இருந்த வெள்ளநீர் கழுத்து வரை வந்தபொழுது கூட கவலைப்படாமல் தன் கடமையை செய்து கொண்டிருந்த வாசுதேவரின் சிரத பக்தியை எண்ணி வியந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். நீர்மட்டம் வாசுதேவரின் முகத்தை தொடும் நிலை வந்தபொழுது கண்ணன் கருணை பொழிந்தார். தன் கால்களை கூடைக்கு வெளியே போட்டார். அவர் பாதங்கள் யமுனையை தொட்டன. இதன் மூலம் யமுனையின் தவம் நிறைவேறியது. தனக்கு கருணை புரிந்த கிருஷ்ணரின் சங்கல்பம் நிறைவேற யமுனை தான் வேகத்தை குறைத்து கொண்டால் அதனாலேயே நீர்மட்டம் குறைந்தது. நதி இரண்டாக பிரிந்தது. வாசுதேவர் செல்ல வழி அமைத்து தந்தாள். இன்றைக்கும் வட இந்தியாவில் பிருந்தாவனத்தில் ஓடும் யமுனையை விஷ்ணு பத்தினியாகவே வழிபடுகின்றனர். கிருஷ்ணனை சுமந்து வந்த கூடைக்கு குடையாகி பின்தொடர்ந்த காளிங்கன் ஏமாற்றம் அடைந்தாலும் நம்பிக்கையை கைவிடவில்லை. பிருந்தாவனத்தில் இருந்த பொய்கை ஒன்றில் வாழ ஆரம்பித்தான். அவன் விடும் மூச்சுக்காற்றாலும் கக்கும் விஷத்தாலும் மாசடைந்து பொய்கை, அதனால் காளிங்கன் பொய்கை என அதை அழைத்தது. அதன் அருகில் செல்லாமல் ஒதுங்கி இருந்தனர் மக்கள். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் காளிங்கனை மறக்கவில்லை. ஒரு நாள் கோபாலர்களுடன் மாடு மேய்க்கச் சென்ற அவர் யார் தடுத்தும் கேளாமல் அந்த பொய்கையில் குதித்தார். காளிங்கன் தன் படத்தை தூக்கி கிருஷ்ணனை தாங்கிக் கொண்டான். ஸ்ரீகிருஷ்ணன் அதன் மீது நர்த்தனம் செய்தார். காளிங்கன் சாபம் நீங்கியது. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். இது மனிதர்களுக்கு. ஆனால் இறைவன் மனித வடிவில் அவதாரம் செய்யும் பொழுது அவர் பாதங்களே பிரதானம். ராமாவதாரத்தில் கங்கைக்கரை வேடன் குகன் ராமனின் திருவடிகளுக்கு பூஜை செய்தான். தனக்கு தன் தாய் கைகேயி வாங்கி தந்த நாட்டை வேண்டாம் என்று கூறி ராமன் திருவடிகளின் அம்சமான அவனது பாதுகையை 14 வருடம் பூஜிக்கிறான் பரதன். அதுபோல கிருஷ்ணாவதாரத்திலும் கிருஷ்ணனின் பாதங்களின் பெருமை பல இடங்களில் புகழப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் கிருஷ்ணனின் பாதத்தை மங்கள கோலம் போட்டு கிருஷ்ணனை வழிபடும் பழக்கம் தொன்று தொட்டு நம் நாட்டில் இருந்து வருகிறது. இதுவும் பகவான் பாத மகிமையை போற்றுவதற்காக அமைந்த ஒரு வழிபாட்டு முறைதான். இப்படி இறைவன் திருவடியின் மகிமை எத்தனையோ புராண இதிகாசங்களில் கூறப்பட்டிருந்தாலும் திருவள்ளுவர் பெருமானின் கீழ்காணும் திருக்குறளில் உள்ள ஆழமான கருத்தை வேறெங்கும் காண முடியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றை அதாவது ஆசா பாசங்களை உதறுவதற்கு பற்றேதும் இல்லாத பரம்பொருளான இறைவனின் திருப்பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் அந்த பிடியை விட்டுவிடாதீர்கள் என்பது இதன் பொருள். நாம் எல்லாம் துன்பம் வரும்பொழுது இறைவனை வேண்டுவது வழக்கம். அந்த துன்பம் நீங்கிய பின் அவனை மறந்து விடுவது இயல்பு. இந்த முறையை மாற்றி எப்பொழுதும் இறைவனின் திருவடியை பற்றி நம்பிக்கையோடு வாழுங்கள் என்பதே வள்ளுவர் காட்டும் வழி. மேலும் இது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.